நான் ஆரஞ்சு கோட்டு போட்டிருக்கத பார்த்து தானே நீ ஆரஞ்சு சாரி கட்டியிருக்க. அப்படியே மூக்குல விட்டு சுத்திடுவேன். சைடு போஸ்ல சிவன் இருக்கையா? திவ்யா, நீ கொடுத்த ஐடியால சோடா கம்பெனி வச்சு நல்ல லாபம். இன்னைக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கலாம்னு இருக்கோம். நீதான் சம்பளம் வேணாண்டியே. அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு இருக்கோம். அவளுக்கு இதுக்கு வேற கிஃப்ட், நான் இதுக்கு குத்துக்கல மாதிரி இருக்கேன். என்னையே கிஃப்டா தூக்கி கொடுங்க. அவரு அவரையே அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நாம எல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஒரு வளையல வாங்கி கொடுப்போம். வளையல என்ன, சின்ன மோதிரத்தையும் வாங்கி கொடுத்துருவோம். ஐ நோ, அவ உடம்ப டச் பண்ற எந்த பொருளா இருந்தாலும் மாமிங்கார நான் தான் வாங்கி தரணும். அவ மனச டச் பண்ற எந்த பொருளா இருந்தாலும் அண்ணங்காரங்க நீங்க வாங்கி கொடுங்க. ஐ டோன்ட் கேர். இங்கிலீஷ் வேற மோகர். சரி, என்ன வாங்கி தரணும்னு எல்லாரும் சீட் எழுதி கொடுங்க, குலுக்கி எடுப்போம். என்னைக்கு உடனே இந்த கிளி சாக்கு தைக்கிற கோணூசி எடுத்து நெஞ்சிலேயே மாங்கு மாங்கு மாங்குன்னு குத்தி ரத்தத்தாலேயே தன்னை சகப்பாக்கிக்கிறான். ஹாஜிட்டு கேட்டிருக்கு, நீ சொன்ன மாதிரியே நான் சகப்பாயிட்டேன், இப்ப நீ என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டிருக்கு. அதுக்கு அந்த ரோஜா சொல்லியிருக்கு, நீ கருப்பா இருந்தப்பே களையா இருந்த, இப்ப ரொம்ப கன்றாவியா இருக்க, மறுபடியும் பழைய கருப்பாவே வாங்கிச்சான். தவிச்சு போன அந்த கருப்பு கிளி ஓடி போய் கொதிக்கிற தாரடனுக்கு லொபக்கனு குதிச்சு மேல வந்து இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டுச்சான். அதுக்கு இந்த ரோஜா சொல்லி இருக்கு, அந்த கருப்பு வேற இந்த கருப்பு வேற அப்படின்னு ஏதோ சொல்லி இந்த கிளிய கலட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுச்சான். நான் சொல்ற கதை யாருக்கு புரியுதோ இல்லையா திவ்யா? உனக்குமா? அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா என்ன? இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. எப்ப போறானுங்க? ஆரம்பிக்கும் போது போயிடறானுங்களா இல்ல இடையிலேயே போயிடறானுங்களா? இருக்கட்டும், அடுத்த தடவை கதை சொல்லும் போது முதல்ல இதை கண்டுபிடிக்க. Biggest, latest Bollywood blockbuster only on Eros Now.